ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கை இஸ் இது உங்கள் டிவி கேமர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்த ஒரு ஏர்னிங் பற்றி தான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பர்ஸ் அப்படின்றத ஏர்னிங் பற்றி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருப்பேன் எல்லாரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அதை தான் வாட்ச் பண்ணியிருக்கீங்க இத்தனை வீடியோ நான் போ ஒரு ஆறு வீடியோ கிட்டே போட்டிருக்கேன் இப்போதைக்கு அந்த ஆறு வீடியோலையுமே அந்த கேப்ச்சா டைப்பர்ஸ் அப்படின்ற அந்த வீடியோ தான் மோஸ்ட் ஆஃப் வியூ போயிருக்கு அதோட எங்களோடய வியூ டைமையும் அதிகமாக இது பண்ண அந்த வீடியோவும் அதே தான் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேப்ஷா டைப்பர்ஸ் மாதிரியே இன்னொரு இது கேப்ச்சா டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கேப்ஷா டைப்பர்ஸில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக ஏர்ன் பண்ணலாம் பட் ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து தாராளமாக அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பேபால் இந்த மாதிரி அக்கௌண்ட் மட்டும் கண்டிப்பாக தேவைப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் உங்களோட கூகுள் க்ரோம் இருக்குல்ல சப்போஸ் லேப் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் குரோம் போய்க்கோங்க போயிட்டு மெகா டைப்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மெகா டைப்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ லாகின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரீ சைன் அப் கொடுத்துருங்க இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி நீ அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இமெயில் எங்களோட இமெயில் நான் கொடுத்துக்குறேன் எங்களோட இமெயில் கொடுத்துக்கிறேன் ம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிடுங்க தேர்டு வந்து உங்கள் நேம் அது வந்து நீங்கள் எதனால வச்சுக்கலாம் இப்போ வந்து பேமெண்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேபால் இருக்குது வெஸ்டர்ன் யூனியன் பர்ஃபெக்ட் மணி உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து பர்ஃபெக்ட் மணி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன் பர்ஃபெக்ட் மணி போன வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக பர்ஃபெக்ட் மணினா என்ன அதாவது கேப்சா டைப்பர்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் அப்படி வந்து பர்ஃபெக்ட் மணியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டோட மெம்பர் ஐடி டைப் பண்ணுறேன் டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறமா இன்விடேஷன் கோட் இன்விடேஷன் கோடு வந்து எல்ஜிகே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் கோட் ஏன்னா இது நிறைய பேர் இன்விடேஷன் கோடு வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் இன்விடேஷன் கோட்னா சம்திங் அது ஸ்டார் போட்டிருக்கிறனால நீங்கள் கன்ஃபார்ம் டைப் பண்ணி தான் ஆனோம் நானே வந்து க்ரோமில் இது பண்ணி தான் எடுக்கிறேன் சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களோட இன்விடேஷன் கோடை கூட நான் சப்ஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கோங்க செகண்ட் என்ன பண்ணுங்கள் ஐ எம் நாட் அ ரோபாட் அப்படின்ற கேப்ஸாவை இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வாலிட் பர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட் அப்படின்ற சம்திங் வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு தெரில ஐயோ ஆ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் அப்படின்றது வந்து என்னோடய மெம்பர் ஐடி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்குரிய அக்கௌண்ட்டை கேட்டிருக்காங்க நான் தெரியாமல் என்னோடய மெம்பர் ஐடியை டைப் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் மொபைலாக இருக்கட்டும் இல்லை லேப்பாகவே இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட பர்ஃபெக்ட் மணி வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட்டுக்கு போய் உங்களோட மெம்பர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது இருக்கும் எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு டாலர் கணக்கில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை யூரோ கணக்கில் ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இல்லை ஐஎன்ஆர் நம்ம இந்தியன் ருபி இந்த நாலு இதுலேயுமே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ டாலர் கணக்கில் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாலரோட அந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு யூரோ கணக்கில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களோட யூரோவோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இது பண்ண தேவையில்ல நான் இப்போ என்னோடய மொபைலில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லேப்பில் தான் இருக்குது மொபைலில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு தடவை அந்த வார்னிங் திஸ் இன்ஃபர்மேஷன் கெனாட் பி சேஞ்ச் அப்படின்றதுல அந்த டைப் பண்ண இதை வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய டைப்பிங் ஃபார்மட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா அவங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபார்மெட் வந்து ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க எத்தனை டிஜிட் அண்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே டைப் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் எனக்கு மொபைலில் வந்து லோடாகிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ரெண்டுத்திலேயுமே என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால என்னோட மொபைல்லேயும் எனக்கு சரியாக நெட்டு கிடைக்காதனால எனக்கு லோட் லோடாகிக்கிட்டு தான் இருக்குது ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் மறுபடியும் அண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு செக் பண்ணுறேன் இந்த பர்ஃபெக்ட் மணி அக்கௌன்ட் அப்படின்ற மாதிரி தான் வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து நல்லா செக் பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ டூ ஜீரோ ஒன் ஃபைவ்ன்றது வந்து எனக்கு மெம்பர் ஐடி எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியுது அந்த பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட்டோட எக்ஸாமில் வந்து யூ போட்டு ஒரு ஒரு செவரல் நம்பர்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது இப்போ நான் யூன்னு டைப் பண்ணிட்டேன் எங்களோட அக்கௌண்ட் நம்பரை நான் டைப் பண்ணுறேன் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் அப்படின்றது தான் எங்களோட டாலர் கணக்கு அதாவது டாலர்ஸில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து டாலர் அக்கௌண்ட்டை தான் நாங்கள் கிளிக் பண்ணோம் அதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரொபாட் அப்படின்றத இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே லாகின் ஆகும் லாகின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் போயிருக்கோம் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஒரு இமெயில் போயிருக்கோம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அதில் வந்திருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஒரு செவரல் மினிட்ஸ் டைம் எடுக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு ஒன் மினிட்னுன்ற மாதிரி தான் சொல்லலாம் அந்த ஒன் மினிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபைடு உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அதாவது உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படியே உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சுன்னா சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு வந்து பேக் டு மெயின் மெனு அப்படின்ட்டுருக்குல அது சிம்பிளாக அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழையபடி லாகின் பேஜுக்கு வந்துடுவீங்க லாகின் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களோட லாகின் ஐடி அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த லாகின் ஐடியை ப்ரெஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணி இது பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆ இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் லாகின் ஐடிக்கு போய் எங்களோட ஐடி அதாவது இமெயில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் ஓ ஃபஸ்ட் நான் என்னோட இமெயில் டைப்புக்கு டைப் பண்ணிக்கிறேன் கேப்ஸில் டைப் ஆகுது டிபி கேமஸ் நாட் நாட் செவன் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிட்டேன் என்னோடய இமெயில் அட்ரஸை தென் என்னோட பாஸ்வேர்டு அதாவது எங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து யாரர் சர்வர் பிஸி அந்த மாதிரி சம்திங் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கீப் ட்ரையிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு மூணு தடவை நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இதை வந்து டவுன்லோடு ஆப் அதாவது டைப்பர் சால்வர் அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சு கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நம்ம அதுக்கு தேவையில்ல நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா லிஸாப் அட் ஜிமெயில் டாட் காம்ன்றவர் வந்து முந்நூற்றி ஒன்று அதாவது த்ரீ நாட் ஒன் வந்து கேப்ச்சா கரெக்டாக டைப் பண்ணியிருக்காரு இன்கரெக்ட் என்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ அதாவது மூணு இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின் அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இதில் அமேஜ் இமேஜஸ் வந்து லோடாகும் நீங்கள் இமேஜஸ் லோடாகலைனா சப்போஸ் வந்து லோட் ஆகலைன்னா உங்களோடய நெட் கனெக்ஷன் வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களோட நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி சப்போஸ் நெட் கனெக்ஷன் வந்து நல்லா நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் அண்ட் பாஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் அண்ட் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெசியூம்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு லோடிங் நெக்ஸ்ட் மேஜர் கொடுத்தீங்கன்னா அது வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய லேப்பில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்றதை காமிச்சேன் என்னால் ஃபர்தராக ரெக்கார்டிங் பண்ண முடியல ஏன்னா நெட்டு வந்து அவ்வளோவா கரெக்டாக இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் என்னோட மொபைலோட நெட்ஒர்க்கை வச்சு இது பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் முதல் வந்து உங்கள் மொபைல் இருந்தால் குரோமுக்கு மறுபடியும் போல் போகிற மாதிரி பேக்கோங்க மெகா டைப்பர்ஸ் அப்படின்ற இதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் ஆக்டிவேட்டட் இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு இமெயிலில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொபைலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மொபைலாக இருந்தால் கூட இந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இமெயில் நான் டைப் பண்ணிட்டேன் தென் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் உங்களோட பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பேஜ் வந்து நீங்கள் வந்து இது வந்து இன்றைக்குள்ளே அதாவது இதில் வந்து எப்போவுமே ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க அதில் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அக்யூமுலேட்டாக ஒரு முப்பத் முந்நூற்றி ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிசாப் அப்படின்ற ஒருத்தர் வந்து முந்நூற்றி பதினெட்டு அதாவது த்ரீ எயிட்டீன் சம்திங் கரெக்டாக என்ட்ரி கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவரோட டோட்டல் ஸ்கோர் வந்து டூ ஃபிஃப்டி எயிட் அக்யுமலேட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் டாலர் சேருன்ற மாதிரி போட்டிருக்காங்க இட்ஸ் நியர் டு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஹாஃப் டாலர் கிட்டன்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஒரு ஒன் டாலர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஹாஃப் டாலர் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ் டைப்பர் பாயிண்ட்ஸ் அதாவது மொத்தமாக இரநூறு பேரில் போட்டி நடக்கும் அதில் வந்து இது பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு வந்து இதோட பேஜ் வந்து இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எப்படி நம்ம கேப்சா டைப்பர்ஸ் எப்படி கேப்ச்சா இது பண்ணோமோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்ற மாதிரி தான் ஏன்னா இதோட அமௌண்ட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் நீங்கள் கேப்சா டைப்பஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ளதோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு நிறையா க்ரெடிட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வந்துருச்சு டூ டி நயன் ஏ ஜீரோ செவன் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து யுவர் எஸ்டிமேட்டட் பேலன்ஸஸ் அப்படின்ட்டு இப்போ அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு கிரெடிட் ஆகலை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் அப்படின்ற சம்திங் க்ரெடிட் ஆகிருக்கு நோ இமேஜ் அவைலபிள் வீல் ரெஃப்ரெஷ் வித்தின் ஃபோர் செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வரும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது பிசி வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு ஒய்ஃபை லேண்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வரும் இப்போ டியூஎல் மோட் அப்படின்றது வந்து டியூவல் மோட்னா ரெண்டு இமேஜஸும் ஒரே டைமுக்கு வரும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டியூவல் மோடை இது பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு இமேஜ் வரும் டக்கு டக்குன்னு ரெண்டுமே இது பண்ணணும் இதே தாங்க எல்லாத்துக்குமே காமனாக வந்து எப்போவுமே லோடிங் நெக்ஸ்ட் இமேஜ் அவ்வளோதான் இந்த இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ண இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சப்மிட் அண்ட் பாஸ் அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் கழிச்சு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க